அடிக்கிறதா? உன்னுடைய புத்தி என்ன? தென்னை மரமே ஏறி பின்புடுங்க வாப்பை. இதுவரை ஒரு பெண் என்று நினைத்து இதுவரை அவளை இன்றி சாதாரணமாக பேசியது தவறாகிவிட்டது. இதுவரை அவளை என்று இதமான வார்த்தை சொல்லு. இதுவரை அவளை என்று இதமான வார்த்தை சொல்லு. மதமது கொண்டு நீயும் மறுத்தனை இனி சகியே அடி செருக்கடி உனக்கது இருக்கடி செருக்கடி உனக்கது இருக்கடி திருக்கடில் சிறப்பை தராது. சிரிக்கியே வல்லறக்கியே உன் வயிற்றில் இருக்கும் சிசுவை கொடடி. இல்லையே அடடி அடடி அடிக்கடி சவுக்கடி கொடு தேனடி அடடி நான் உடனே பண்ண போது
சொல்லுகிறார். இதோ இது இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. இருந்து போகணும். உங்களை பட்டு இழுத்துக் கொண்டு தமிழர்கள் ஒரு அரக்கி அல்லவா அவள். அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தை நாளை எங்களுக்கு எவ்வளவு இன்னல்களை ஏற்படுத்தும். அதை முளையிலே கிள்ளி எறியதான் நான் வந்தேன் சுவாமி. உன்னுடைய யோசனையை அசுரர் குலத்தை அழிக்கணும் என்ற நோக்கம். ஆமா இல்ல அந்த இரண்யன் எங்களை எவ்வளவு கொடுமைகள் செய்தான். உலகமே நடுங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தன்னுடைய மனைவியை சித்திரவதை செய்தால் என்று நினைத்தால் தேவேந்திரனுடைய அந்த தேவலோகம் என்ன கதி ஆகும் என்று நினைக்கின்றாயா? அது எப்படி இருந்தாலும் நாளை பிற்காலத்தில் வரும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அல்லவா? நீ புரியாமல் பேசுகிறாய். நான் சொல்வதை கேட்பாய். அந்த குழந்தையும் அரக்கன் தானே சுவாமி? சொல்வேன், கேட்டுப்பாய். சொல்லுங்கள். இந்த தேசு வீணாலே மன்னிப்பு கேட்க. அப்படியா? அப்படி கேட்டுவிட்டு சென்றால்தான் மனிதனாக மாற முடியும். அப்படியா? இதோ அண்ணி, லீலாவதி அண்ணி. சுவாமி, லீலாவதி, தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த இந்திரன் என்ன செய்திருப்பாளோ என்று எனக்கே தெரியவில்லை. அம்மா, ஆண்டவன் இந்த இடத்திலாவது ஒரு இடத்தில் ஆண்டவன் கை கொடுப்பார். அதை காப்பதற்கே நான் இங்கு வந்தேன். மிக்க நன்றி. நன்றி. இதோ இந்த நாரதரால் நான் சில நல்ல விஷயங்களை அறிந்தேன். உன்னை சித்திரவதை செய்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். என்னை மன்னியுங்கள். அடி பாவி, சினத்தை பொருளென்று கொண்டவன் தேடு, நிலத்தறையான் கை பிழையாதற்று என்பது வள்ளுவனின் வாக்கு. நிலத்தை யார் ஒருவன் ஓங்கி அறைகிறானோ அறையினுக்குத்தான் கை வலிக்குமே தவிர நிலத்திற்கு ஒன்றும் ஆகாது. அதுபோல் நீ எனக்கு துன்பம் செய்தாலும் மீண்டும் நீ என்னிடமே வந்து மன்னிப்பு கேட்டதனால் தொலைந்து தப்பித்து போய்விடு.
நான் இல்லாத சமயம் பார்த்து என் தேவி கூட்டி கொண்டு வந்து சற்று பொறுப்பாய் என் மனைவியை கூட்டி கொண்டு வந்து இவர் மீது எந்தவித தப்பும் இல்லை, நடந்தது வேறு விதம். என்ன பெண்ணே சொல்ல வேண்டுமா? என் வாயால் சொல்ல எனக்கே வெட்கமாக இருக்கிறது. நீலாவதி என்ன நடந்தது? தாங்கள் தவத்திற்கு சென்றவுடனே என்னை நாடி தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த இந்திரனவன் வந்தான். வந்து என்னை கதவை தட்டி வெளியே வர சொல்லி அழைத்தான். அழைத்ததும் அல்லாமல் நீயோ உண்டாயிருக்கின்றாய். உன்னுடைய கணவனால் எனக்கு ஏற்படும் தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல என்று மிரட்டி என்னுடைய வயிற்றில் இருக்கும் சிசுவை கொடு என்று கொடுமை படுத்திவிட்டான். கொடு என்று கேட்டான். ஆமாம், அப்படி கொடு என்று கேட்டு என்னை கொடுமைப்படுத்தி இம்சைப்படுத்தி இழுத்துக் கொண்டு வரும்பொழுது இந்த நாரத்தை நாரதரே, இதற்கென்ன குறுக்கே நுழைந்து விட்டாய்? இப்பொழுது லீலாவதி இல்லை என்றால் என் சிரத்தியை வெற்றி எடுப்பாய் போல் பேசுகின்றார். ஆமா, எடுத்துச் சென்றால் கோரி தவம் செய்ய சென்றாயே, வரம் பெற்று வந்து விட்டாயா என்ன? ஆஹா, அப்படி கேட்கின்றாயா? ஒருவர் திசை திருப்பது போல் தோற்றமளிக்கிறது. ஆமாம், நான்மகனை போய் இமயமலை சாரல் சென்று அரிதாங்கி தவஞ்சிருந்து சாகாவரத்தை பெற்று வந்திருக்கின்றேன். நாரதரே, சாகாவரத்தை பெற்று வந்திருக்கின்றேன். அப்பொழுது வரம் பெற்று விட்டாய்? உண்மைதான்.
ஆக்கல் அழித்தல் காத்தல் அனைத்துக்கும் நீயே கடவுள். உண்டாக்கல் நிலைநிறுத்தல் நாச செய்தல் ஆகிய முத்துவெளுக்கு தற்கால கர்த்தன். அப்படி வரத்தை பெற்று வந்து ஆச்சரியமாக கோபப்படுகின்றாயே, என்ன நியாயம் இது? சரி போகட்டும், என்ன அதற்கும் இதற்கும் என்ன வழி? சரி போகட்டும், நீ கேட்பதற்கு நானும் பதில் சொல்கின்றேன். இப்பொழுது வரம் வாங்கி வந்து விட்டார். உண்மைக்கள் அழித்தல் காத்தல் அனைத்துக்கும் முத்துழிக்கும் நீயே கடவுள். ஆனால் அதாவது வரம் வாங்கிவிட்டு வந்தவுடன் எனக்கு ஒரு வரம் கொடுப்பேன் என்று உறுதி அளித்தாயே, அந்த வரத்தை இப்பொழுது கேட்கின்றேன். ஓஹோ, நான்முகளை கோரி சாகாத வரத்தை பெற்று வர தாங்கள் செல்லுகின்றீர்? வரத்தை பெற்று வந்தால் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். அன்றே வரத்தை பெற்றுக் கொண்டால் நீயே மும்மூர்த்திகளில் ஒருவனாக விலகுகின்றீர். ஆகவே அப்பொழுது எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். அந்த வரத்தை கேள். நானே உண்டாக்கல் நிலைநிறுத்தல் நாசம் செய்தாகிய முத்துவெளிக்கும் சக்கார கர்த்தனாக விளங்குகின்றேன். என்னை இன்றி வேறொரு கடவுள் உலகில் கிடையாது. ஆகவே நான் இட்ட வேலை தட்டாமல் செய்யக்கூடியவர். ஆகவே என்ன வரம் வேணும் கேள் தருகின்றேன். தருவாயா? என்ன உண்மையாக தருகின்றேன், இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது? இந்திரனை தொந்தரவு செய்யாதிருக்க எனக்கு ஒரு வரம் வேண்டும். குறுக்கே நுழைந்து விட்டாயா நாரதரே? இரணேஸ்வரா, என் மனைவியை இம்சித்தவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடி துடித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது குறுக்கே நுழைந்து விட்டாய், இந்திரனை மன்னிக்க வேண்டும் என்று வரம் கேட்கின்றாய். கேட்ட வரத்தை கொடுக்கின்றேன் என்று சொன்னேன். உறுதி கொடுத்தாய். அப்படியே மன்னித்து கொடுத்தேன், மன்னித்தேன், விட்டு விடுகின்றேன் இந்திரனை. இன்று முதல் நீ நன்றாக பிழைப்பாய். நாராயணன். லீலாவதி, அத்தான் லீலாவதி, நாரதனுடைய ஆசிரமத்திலே நமக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கிறேன். கர்ப்பிணியாக இருந்தாய், நான் தவத்திற்கு செல்லும் பொழுது போக வேண்டாம் கண்ணே, போக வேண்டாம் நாதா, தாங்கள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னை விட்டு பிரியக்கூடாது என்று ஆசையோடு அன்போடு கேட்டுக்கொண்டாய். அந்த ஆசையோடு குழந்தை பெற்றுக் கொண்டாய் கண்ணே. ஆமா, அழகாக இருக்கிறது, ஆண் குழந்தையாக இருக்கிறது. ஆத்தாயா, நம்முடைய குழந்தை ஆண் குழந்தை தான். அது மட்டுமல்ல அத்தான், அதாவது பிறர் மனையில் பிறந்ததா இந்த குழந்தைக்கு நாரத மகாமுனிவர் பிரகலாதன் என்று பெயர் வைத்திருக்கிறார். நம் மனையில் பிறக்காத பிறருடைய மனைவியிலே பிறந்த மனையிலே பிறந்ததனால் பிரகலநாதன் என்று பட்டு பெயர் சூட்டியிருக்கிறார். ஆமாம், மிக்க மகிழ்ச்சி நாரதரே, மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. பொறுமை, இதற்கு தான் பொறுமை தேவை. அதனால் பிரகலாதன் என்று தாங்கள் செல்லுங்கள், என் மனைவியோடு நான் ஆசிரமம் செல்கிறேன். அப்படியே சென்று புறப்படும். இசையில் அமர்த்துவாய் கண்ணே லீலாவதி. அப்படியே செய்கிறேன். குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடி என் மகனை அழகாக புரிந்து வைக்க வேண்டும். நீண்ட காலமா நமக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இப்பொழுதுதான் நமக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை நன்றாக குளிப்பாட்டி தொட்டிலில் இட்டு அருமையான நல்ல பாட்டுகள் பாடி தூங்க வைத்து அதை நன்ற முறையில் வளர்க்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு. வளர்க்க வேண்டியது தாயின் கடமை. ஆகையால் எனக்கு சேடிகாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு உதவியா இருந்து என் குழந்தைக்கு தாளாட்டு பாடி அருமையாக பாட்டு பாடி தூங்க வைக்க வேண்டும் என சொல்கிறீர்கள். அருமையான பாட்டு பாடுறோம் பாடிடுறேன். இப்படிதான் பாடு பாடுவீங்களா நீங்க? போனதனா யாரா ஓடி காணோதனா.
கொண்டு போய் தொட்டிலில் இட்டு பத்தியமாக பாதுகாத்து வாருங்கள். வருகிறேன். அதனால சாப்பிடல, சாப்பிடாம வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தாயும் தந்தையும் அவசரமாக அழைத்திருக்கிறார்கள், சென்று காணலாமா? தாயே, தந்தையே, வணங்குகிறேன். தந்தையே, மங்களம் உண்டாகட்டும் பிரகலாதனா. ஆனால் தந்தையே, கண்ணே பிரகலாதா, தாயே, இனிது பெற்று நீ என்று வாழவே. எனது மகனுக்கு 5 வயது நிறைவேற்றது. ஆமா, என் குல குருவாகிய சுக்கராச்சாரியாரை சீக்கிரம் அழைத்து வருவாய். அப்படி அழைத்து வாசிக்கிறேன்.
செய்து வரக்கூடிய ராவணேஸ்வரனின் குலகுருவாக இரணேஸ்வரனின் குலகுருவாகிய இரணேஸ்வரனின் குலகுருவாகிய சுக்லாச்சாரியார் என்று குரு. ஆமா ஐயா அரசு வாங்க போல சீக்கிரம் அழைச்சிருக்கிறார் சுக்லாச்சாரியாரே. பிரபு வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். எனது மகன் பிரகல்நாதனுக்கு வயது 5 நிரம்பி விட்டது. வித்யாபியாச பயிற்சிக்காக போதிக்கவே உன்னை தங்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே கல்வி சாலைக்கு அழைத்து சென்று தங்கள் எங்கள் தானவ குல முறை பிரகாரம் ஆரம்பத்தில் ஓம் இரண்யாய நமவென ஓதி போதித்து அவனுக்கு நல்ல போதனைகளை போதித்து நல்ல கல்வி தரத்தை கொடுக்கும்படி தாண்டோடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை தருகிறேன், கவலை வேண்டாம், நீங்க சென்று வாருங்கள். கண்மணி பிரகலாதனா தந்தையே, இவர்தான் நமது குரு. குருவே வணக்கம். குருவே பிரகல்நாதனா தந்தையே, ஆசிரியர் எவ்விதமாக கற்றுக் கொடுக்கின்றாரோ அவ்விதமாக கற்று நல்ல பிள்ளையாக கற்று வருவாய். எல்லா கல்வியும் அவரிடத்தில் கற்று வர வேண்டும். ஆகட்டும் தந்தையே. மகாராஜா, அப்படி என்றால் என் பிள்ளையோடு மகாராஜா உங்க புடிக்கு படிக்கும் போது சரி உங்க பையனை அனுப்புறேன். எங்க பையனோடய நான் பாடசாலைக்கு போகட்டும், அனைவரும் கற்று வரட்டும். உன்னுடன் நம்முடன் வேலை செய்கின்ற அவருடைய குழந்தைகளும் சேர்ந்து சேனாதிபதி பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து நம்முடைய குரு குலகுருவிடம் ஒழுங்காக கல்வி கற்று இந்த உலகத்திலேயே 64 கலைகளையும் கற்றவர் யார் ஒருவன் என்றால் அவன் பிரகலாதன் என்று வர வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். ஆகட்டும் தாயே, மங்களம் உண்டாகட்டும். மங்களம் சென்று வருவாய். குருவை அழைத்து செல்வாய். பிரகலாதனா குருவே, பாடசாலைக்கு போவோமா? போகலாம் குருவே. குலகுருவாய சுக்லாச்சாரியிடம் நமது மகனை அனுப்பி பாடசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளோம். அவர் பயிற்சி பெற்று வரட்டும், பெற்று வரட்டும். நம் நல்ல முறையில் கற்று நம் பிள்ளை மிகவும் திறமைசாலியாக வருவான். அதில் எந்தவித அச்சமும் வேண்டாம். நாம் தைரியமாக இருப்போம். பாடுபடலாம், அரண்மனை போகலாம். எல்லாம் வரிசையாக அவரங்கள். ஆகட்டும் குரு. எல்லாம் அவர்களுடைய பெயர்களை முதலில் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, ஆசிரியருக்கு முதல் பள்ளியில் வந்தால் எந்த மாணவன் என்ன பெயர் என்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் பெயர் என்ன சார்? உன் பெயர் என்ன? என் பேரு சிவமணி சார். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு அகண்ட காவேரி. அம்மா பேரு? எங்க அம்மா பேரு பொன்னியம்மா. டேய், உன்னுடைய பெயர் என்ன? உங்க அப்பா பேரு? திருப்பத்தூர். அம்மா பேரு? உன்னுடைய பேர் என்ன? பேசுறேன் பேசுறேன். எல்லாருடைய பெயரும் அறிந்து விட்டோம். அறிந்து அறிந்துட்டோம். பாடத்தை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாம் குருவே. அதாவது உன்னுடைய தந்தை சொல் வாக்குப்படி சரி தந்தையே, சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் தந்தையே. ஓம் இரண்யாய நாய நமஹ. சொல்லுங்கள். ஓம் இரண்யாய நாய நமஹ. ஓம் இரண்யாய நாய நமஹ. சார் இன்னும் ஒரு
கூட ஆரம்பிக்கல. உட்கார ஆரம்பிக்கலாம். உன்னுடைய தந்தை பெயரை கேட்டதும் உன் காதை அடைத்துக் கொண்டாய்? நீங்கள் கூறுவது என் காதில் விழவில்லை குருவே. எப்படி கூறவே, எப்படி விழவில்லை? நீங்கள் சொல்லக்கூடிய நாமம் என்னுடைய காதில் விழவில்லை குருவே. அப்படியா? ஆமாம். உன்னுடைய தந்தை பெயர் தானப்ப நான் சொல்லுகிறேன். எனக்கு அதில் உச்சரிப்பதில் விருப்பம் இல்லை தந்தை. உன் தந்தை இந்த உலகிற்கு முழு கடவுளாக திகழ்கிறார். ஆகட்டும். ஆகவே உன் தந்தையை தவிர வேறொன்றும் கடவுளே கிடையாது. ஆகட்டும். அதனால் உன் தந்தை ரொம்ப நாளா கை பிடி சார். பழக்கத்தை யார் கற்றுக் கொடுத்தாரு? நல்ல பழக்கத்தையும் கத்துக் கொடுக்கலையா? நீங்க வீட்டுல போய் ஏதாவது வேணாலும் பண்ணிக்காங்க. ஒப்பங்கம்மா கிட்ட இங்க வந்தா பாடசாலைக்கு வந்தால் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியா? நல்ல பரிசா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஆமா, நம்ம கிட்ட வந்த பிறகு நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளா உங்க அப்பா அம்மாவுடைய பெயரை காப்பாத்தணும். சரியா? பீடி விட்டு சார், பீடி போய் குடிச்சுக்கிட்டா பிள்ளைகளா சொல்ல வேண்டும். சரியா? ஓம் இரண்யாய நாய நமக, ஓம் இரண்யாய நாய நமக, ஓம் இரண்யாய நமக. ஏன் என்னுடைய வார்த்தையை செவிசாய்த்து கேட்காமல் அந்த புறம் திரும்பி கூறுவோம்? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு புரியவில்லை குருவே. ஒழுங்காக உன்னுடைய தந்தையின் நாமத்தை சொல்லுவாயப்பா. குருவே இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் முயற்சி செய்கிறேன் குருவே. ஓம் இரண்யாய நாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் இரண்யாய நாய நமக, ஓம் நாராயணாய நமக. என்னுடைய பதவிக்கு வேட்டு வச்சிருவ போல் தேடுறாப்பா. குருவே, அரி பரந்தாமனுடைய நாமதேயத்தை தவிர வேறு எதுவும் என் காதிலும் நுழையவில்லை, என் வாயிலும் வரவில்லை குருவே. அப்பா,
ஒன்றும் பரந்தாமன்லாம் இங்கே அவள் இல்லை. இந்த மூ உலகக்கும் உன் தந்தை தான் முதற்கடவுள். எதுவாக இருந்தாலும் எனக்கு முதற்கடவுள் அறி பரந்தாமனுடைய நாமதேயத்தை தவிர வேறு எதுவுமே உச்சரிக்க மாட்டேங்கிறேன். அப்படி இல்லைப்பா, உன் தந்தை தான் உனக்கு எல்லாம். ஆதலால் இந்த மூ உலகக்கும் அதிபதியாகவும் கடவுளாகவும் இருக்கின்றார். அவருடைய நாமதேயத்தை தயவு செய்து சொல்லப்பா, இல்லனா என்னை அடிச்சு துரத்திடுவாரப்பா. ராஜா கடவுளாக திகழ்கிறார். இருக்கட்டும் தந்தையே. குருவே, அனைத்தும் அவருடைய சொற்படிதான் நடக்கிறது. ஆகட்டும். ஆகவே அவருடைய நாமதேயத்தை ஒரு முறையாவது ஓதப்பா. ஒரு முறை கூட என்னால் ஓத முடியாது குருவே. அந்த ஹரி பரந்தாமனுடைய நாமதேயத்தை தவிர வேறு எதுவுமே என் நாவிலும் உச்சரிக்க மாட்டேன் குருவே. அப்படியா? ஆகட்டும். அப்ப என்ன வழி? நான் அந்த நீங்க என்ன சொல்லுங்களோ அதை கேட்கிறேன் தா குருவே. சாட்டை பேராம்புகள் எடுத்தேன், இவனை சக்கை சக்கையாக வாட்டினேன்.
நான் சொல்றதை சொல்றேனா நீ நாராயணா நாராயணா என்னடா நீங்க சொல்வது என் காதிலே விழவில்லை குருவே. விழலனா அடி சக்கையா விடும். நீ எவ்வளவு அடித்து என்னை துன்புறுத்தினாலும் அந்த ஆறி பரணாமனுடைய நாமதேயத்தை தவிர வேறு வார்த்தையே என் காதில் நுழையாது. நாமதேயம் நுழையவே நுழையாது. அப்படி என்றால் நீ சொல்படி கேட்க மாட்டாய். உன் தந்தையிடம் சென்று ஒப்படைத்து விடுகிறேன். நடப்போக என்பதை நீங்களே சோதித்து கற்றுக்கொண்டாய கண்மணி. தெளிவாக கற்று உணர்ந்திருக்கிறேன் தந்தையே. அப்படி என்றால் சோதிக்கலாமா கண்மணி? ஆகட்டும் தந்தையே. அப்படி என்றால் சோதிக்கலாமா? ஆகட்டும் தந்தையே. எட்டு திக்கும் போற்றும் சுமந்து பத்து மாதம் தன்னை சுமந்து தனக்கு வேண்டியதை வெறுத்து தன் வயிற்றில் இருக்கும் சிசுவிற்கு எது தேவையோ அதை உண்டு எவ்வளவு வழியாக இருந்தாலும் மறு பிறவி எடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளே அவள் தாயே முதல் தெய்வமான. தாயாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எது தேவை நல்லன தீயன அனைத்தையும் நன்றாக உணர்ந்து வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு உணர்த்துகிறாரே தந்தை அவரே இரண்டாம் தெய்வமாகும். இந்த உலகத்தில் மூன்றாவது தெய்வம் எது என்றால் குருவாக விளங்கி வரக்கூடியவராக இருக்கும். அது மட்டுமில்லாமல் செல்வங்களில் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று கல்வி செல்வம், மற்றொன்று பொருட்செல்வம். அந்த பொருட்செல்வமானது அள்ளி கொடுத்தால் குறையும். ஆனால் இந்த கல்வி செல்வமானது அள்ளி கொடுத்தாலும் குறையாது வளர்ந்து கொண்டே செல்லக்கூடியதும் தன்னிடம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வெற்றியாளனாக திகழும் பொழுது ஏனிப்படியாக நின்று கீழே நின்று கைத்தட்டுகிறாரே குரு அவரே மூன்றாம் தெய்வமாகும். கண்மணி தந்தையே இச்சிறு வயதிலே மிக்கன் சிறப்பான கல்வியை கற்றிருக்கின்றாய். இன்றுதான் உன்னை மனமாற மகன் என்று பாராட்டுகின்றேன் கண்மணி. பிரகலான தந்தை அறிய வருவாய். உலகில் நிலையான பொருள் எது சொல் பார்க்கலாம்? அழியாத நிலை பொருளும்
செம்பண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது வேதாகம சார நீதிமொழி. அவ்வறிவும் அவ்வறிவுக்கு காரணமானதும் துரமானதும் சம்பமானதும் நால்வகை யோனி எழுவகை தோற்றம் 84 லட்ச ஜீவ கோடிகளிலும் உள்ளும் புறமும் நின்றதும் சித்த சாரக உரக பண்ணகராதி கணத்தினரும் சேவை செய்ய ஓம் என்னும் சொல் முன்னர் தொடங்கி நமக என்னும் சொல் முடிய அனைத்தையும் ஐயன் திரிபுர உணர்ந்தபடி கற்று உணர்ந்திருக்கின்றேன். தாங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தந்தை. தந்தையே நிலையான வஸ்து எது சொல் பார்க்கலாம். ஆகட்டும் தந்தையே. அடிக்க வருவாய் அடிமீது வருவாய். நிலையான வஸ்து சொல் தந்தையே. பாழாதே ஊடுதுயில் மறுமுறை உரைப்பேனால் கோபப்படாதீர்கள் தந்தையே. அரி பரந்தாமன் மட்டுமே இந்த உலகத்தில் தெய்வம் தந்தையே. என்ன என்ன சொல்லுங்கள். அரி பரந்தாமன் மட்டுமே உலகத்தில் நிலையான தெய்வம் தந்தையே. எனக்கு கோபப்படுகிறீர்கள் தந்தையே. இந்த உலகத்தில் நிலையான வஸ்து அரி நாராயணன். இந்த வார்த்தை பேசக்கூடாதுமா.
மகனே பேசக்கூடாது. சினத்தை பொருள் என்று நினைத்து பேசுகிறீர், உள்ளவர்கள் யாரோ இவனுக்கு பாரபட்சமான அறிந்தால் இந்த சுக்கராச்சாரியாக தான் இருக்க வேண்டும். தந்தையே எனக்கு சொல்லி கொடுத்தார் யாரும் இல்லை அதனால் என்ன போதனை செய்து கொடுத்தாய் பிரபு? உன்னுடைய மகன் ஆர்மி, உன்னுடைய மகன் என் சொல் வார்த்தையை கேட்கவே இல்லை. அவன் நான் உங்கள் நாமதேயத்தை சொல்லும் பொழுது அவன் காதை அடைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் தந்தையே எனக்கு சொல்லி கொடுத்தார் எவரும் இல்லை அதனால் அறிய வேண்டும் என்பது இல்லை. மேலும் குரு உங்களுடைய கையால் தானே தந்தையே, அவருக்கு எப்படி நல்ல வதையை வரப்போகிறது? பன்றியோடு சேர்ந்த பசுவும் மழமுள்ளும் என்பார்களே, அவர் உம்மை சார்ந்தவர் தானே, எவ்வாறு அவருக்கு நீதி போதனை வந்த போகிறது தந்தையே? ஆகையினாலே அரி பரந்தாமனே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் தந்தையே. என்ன பூதம் புறப்பட்ட கதையை போல ஒரு சொல்லிக் கொடுத்தார் என்பது விசாரிக்கும் முன்னமே சங்கோப சங்கமாக பிரசன்னம் செய்து வாதம் செய்த வாதம் செய்கிறான். இது மகத்தான குரோதமாக போய் முடியும் போல் தோன்றுகிறது. இது ஏதோ மகத்தான குரோதமாக போல் தோன்றுகிறது. இது என்ன ஆச்சரியம்! இது இவனுடைய நித்திய பொருளை விஸ்தீரிக்கும் நுட்பம் இவனுக்கு இருக்கிறது. இப்பொழுது தந்தையே நித்திய பொருளை விஸ்தீரிக்கும் நுட்பம் உனக்கு இருக்குமானால்
ஆயினில் நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றால் நீதி போதனை சொல்கிறேன், கேளுங்கள் தந்தை. எனக்கு நீதி போதனையா? ஆமாம் தந்தை. ஞான போதமும் உனக்கு தானுரைக்க எத்தனையோ உண்மையிலோ சுத்த வீரர் பூமியில் செத்தார் உன்னை அறிந்து பித்தாய் பிதற்றுகிறேன். ஆனால் தந்தையே, எத்தனையோ வீரர்கள் இந்த பூமி பார்த்து விட்டது தந்தையே. அதனாலே நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நீதி போதனை சொல்கிறேன், கேளுங்கள் தந்தையே. நீதி போதனை மன்னர்களே. வருவாய் 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 வந்துட்டு வாழை எடுத்துக்கொள். அவனுக்கு கொஞ்சம் திக்கல, சம்பளம் பத்துல இவன் நம் வழிக்கு வரமாட்டான். என்ன செய்ய தெரியுமா? வெட்டி மீறி வெட்டி மீறி தூதரே. ஒரு மலை மீது ஏற்றி அங்கே இவனை நிறுத்தி தலை வெட்டி உடல்கள் எல்லாம் வெட்டி அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தசைகள் எல்லாம் இரையாக்கி விட்டு அவனை கொன்று விட்டு வாருங்கள். ஓ, இழுத்து செல்லுங்கள் மகாராஜா. இளவரசன் இல்லையா? நான் சொல்லக்கூடிய நாமத்தை நீங்கள் சொல்லவில்லை என்றால் இந்த உலகத்தில் நான் சொல்வதை கேளுங்கள். சொல்லவில்லை என்றால் இந்த உலகத்தில் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆயுள் கிடைக்கும். பார்க்கலாம். இவன் நமக்கு கண்மணி பிரகலாதா தந்தையே, இனியாயிலும் உனக்கு அறிவு வந்திருக்கின்ற நினைக்கிறது அருகே வருவாய். கண்மணி பிரகலாதே, இப்பொழுதாவது உனக்கு அறிவு வந்திருக்கும். இனியேனோ
என் பெயரை சொல்லடா கண்ணே. கண்மணி பிரகலாதனா, எங்கே என் மகனானபடியால் ஒரு முறை என் பெயரை ஓம் இரண்யாய நம்மவன ஒரு முறை சொல்லடா கண்ணாயன். நீங்கள் தேவ கட்டளைக்கு ஆட்பட்டு இருக்கிறீர்கள், அதனாலே அதெல்லாம் நல்லது இல்லப்பா. அதனால நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். ஏப்பா நீ எங்களையும் குடி கெடுத்துருவ, நீ கொஞ்சம் தண்ணியில வாங்க. இவன் ஆளு மோசடா. சரியில்ல நண்பா, நீ யாரு கேளு நண்பா. எனக்கு உள்ள அடிச்சுக்குது சாப்பாடு கிடைக்காதுப்பா. அதுதான் ஐயா சாப்பாடு, இவன் பேச கேட்ட சாப்பாடு இல்ல. என்ன தப்பித்துக் கொண்டு வருகின்றான், என்ன காரணம் தெரியவில்லை. நான் தப்பிக்கவில்லை தந்தையே, என்னுள் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனே. எவரும் இல்லை, யாரும் கோபம் கொள்ளாது.
காலம் தேவையில்லை தந்தையே. அப்படி என்றால் நான் ஞான திஷ்டியில் பிறந்தவன் தந்தையே. அதனாலே என்னுள் இருக்கும் பரந்தாமனே எனக்கு என்ன செய்ய விட்டு தெரியுமா சொல்லுங்க. அலைகடல் இருக்கிறது அல்லவா, கடல்ல அலைகடல் இருக்கிறது அல்லவா, அந்த அலைகடலை தூக்கி எறியுங்கள், சமுதிரத்திலே விழுந்து இறக்கட்டும், இழுத்து செல்லுங்கள் சட்டம். பெரும் அளவுறது பாரு, அப்ப பார்த்து தள்ளி விட்டுருங்கடா. மங்களூர் கடலில் தள்ளி நான் போய் அங்க சொல்லி போடுவேன். மகாராஜி நாங்களே வாங்கிக்கிறோம் கூட இல்ல, உங்களுக்கு நான் ஆப்போசிட். பிறகு தோழரே ஒரே நான் சொல்லுவதை கேளுங்க. நீ சொல்லுறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். சரியா, நான் போயிடலாமா? நான் தலாம் பழனேன். அங்கே மாட்டு முடிஞ்சு அவன் முடிஞ்சு ஓட்டினா விட்டு சாமி கோட்டர் வேணுமா? என்ன கோட்டர பிரச்சனையே பிள்ளைன்னு தோழரே, தயவு செஞ்சு ஏதோ ஒரு முறை அப்பா சொல்றது வச்சு கேட்டுறப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தில் நிலையான வஸ்து எது தெரியுமா? நாராயணன் என்று சொல்லக்கூடிய வஸ்து. அதை சொல்லிப்பார், நாவில் சர்க்கரை வைத்தது போல் இனிக்கும் தோழரே. நான் மகாராஜா பக்கம் எனக்கு வாயில் நுழையாது. தட்டாமல் செய்யுங்கள், என் பரந்தாமனை பார்த்துக் கொள்வார். நீ படுக்க படுக்கிற அப்படியே கடலை ஊற்றிட்டுங்களா? அங்க பாருங்க, தூக்கி போடா, ஓடுற தூக்கி நாமத்தை சொல்லுகின்றாயாம் இந்தபடி அழிந்து போய்விடுவாய். வேண்டாம்டா,
நீங்கள் தான் அழிந்து போயவர்கள் தந்தையே. என்ன என் வார்த்தையை கேட்க மாட்டாயா? மன்னர்களே வருவீர்கள். நமது பட்டத்து யானை கொண்டு இவனை கொன்று விடுங்கள், மிதிக்க வைத்து கொன்று விடுங்கள், இழுத்து செல்லுங்கள் சென்றார். எடுக்கக்கூடிய வார்த்தையை உச்சரிக்கிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மகாராஜா இவங்க புசுன்னு பேசுறாங்க, இவங்க சம்பளம் பத்தல குடுக்கறதால மகாராஜா நம்ம கம்மியா குடுக்கறாரு, அதனால நாம இப்படியே கொஞ்சம் தாங்காதே வேலை செய்யலான்றாங்க. என்னடா இப்படி வார்த்தை தாறுமாறான வார்த்தைக்கு சொல்லுகின்றாய்? Thank you.
பலனை கண்டேன். பெற்ற பலனே இல்லடா, அந்த கண்டவனை திருத்தி நிற்கிறாயே. எனக்கு மாறான பிள்ளையாக இருக்கின்றாய், உன்னை நான் சும்மா கட மாட்டேன். என் சொல்லை ஒரு தரம் சொல்லடா, ஓம் இளஞ்சாய நம்ம அவனை சொல்லடா. ஒரு தரவை கூட என்னால் உச்சரிக்க முடியாது. நமது பாம்பு பிடாரனை அடித்து வருவாய். பாம்புடைய விஷம் வேணும், அதனால பிடாரனை அடித்து அவனை அடிச்சிட்டு பாம்புகள் விஷம் இருக்கு, விளக்கமாக சொல்லு. என்ன பாம்பு இது? நாகப்பாம்பு. நல்ல பாம்பு. கொம்பேரி முக்கத்தி விரியா, கண்ணாடி விரியா. பாம்பு பிடாரனே, கொடிய கார்கோடனுடைய நாகத்தினுடைய விஷம் எனக்கு கொண்டு வந்து தர வேண்டும். சீக்கிரம் கொண்டு வர. கொடிய விஷத்தினுடைய பாம்பு கொடுத்து விட்டார். பயங்கர நாத்தமா, விஷம். சரி, இந்த பிடாரனுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்து அனுப்புவார். என் மனைவியை சீக்கிரம் அழைத்து வருவன். எனது மனைவியும் மகனும் அழைத்து வருவாய். வந்து கொண்டே மகாராஜா. கண்மணி லீலாவதி, அத்தா கொஞ்சம் வேணும் அன்பு நீ கொல்லாமல். Thank you.
விஷத்தை கொடுத்து உன் கையினால் இந்த பாம்பு கொட்டியை கொன்று விட வேண்டும் என்ன லீலாவதி? அத்தான், நமக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து நீண்ட நாட்களுக்கு பின் நமக்கு ஒரு அருமையான குழந்தை பிறந்திருக்கிறது. இவனால் இந்த வாழ்க்கை வளரும் என்று சொன்னீர்கள். நம் கையாலே நம் குழந்தையை கொள்வது நியாயமா? இது உங்களுக்கு தகுமா? பெண்ணே லீலாவதி, கணவர் சுட்டது பது மாதம் சரியான புத்தி சொல்லி திருத்த பார்க்கிறேன். சிறிது அவகாசம் கொடுங்கள். அவகாசம் தேவையில்லை. இதுவரை பல தண்டனைகளை கொடுத்தேன். தண்டனையிலிருந்து தவறி தப்பித்து விட்டான். இந்த விஷத்தை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும். என் பெயரை மறுத்ததனால் அவன் விஷத்தை கொடுத்து கொல்ல வேண்டும். பெண்ணே லீலாவதி, இந்த விஷத்தை கொடுத்து இந்த பாம்பு குட்டி கொல்ல வேண்டும். இல்லாவிட்டால், கணவனுடைய சொல்லுக்கு மாறாக நடந்தால் இருவரையும் என் வாளாவித்தால் வெட்டி விடுவேன். பிழைத்துக் கொள்வதை ஒன்று விடுவிடை கொடுத்து வருவாய். இங்க என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கி என்னிடத்தில் விளக்கமாக சொல்ல வேண்டும். உலகத்திலே பிறந்த எல்லா குழந்தைகளும் தன்னுடைய தாய் தந்தையின் பெயரை சொல்லி அவர்களை மகிழ்விப்பதுதான் உலக இயல்பு. உலக இயல்பை மறந்து இறைவன் பெயரை எல்லோரும் சொல்லலாம். இருந்தாலும் நம்மை வளர்த்த அப்பா அம்மாவை பெயரை சொல்லாமல் இப்படி பிடிவாதம் செய்வது உனக்கே இது நியாயமாகும் அப்பா? ஆயே அம்மா, அன்னை என்னம்மா மன்னவும் வருந்தாதே.
எப்படியடா கலங்காமல் இந்த உலகத்தில் பிள்ளை யாராவது தன் கையாலே விஷத்தை கொடுத்து கொள்வார்களா? இதை பார்த்து நான் சகிப்பேனடா, உனக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஜீவகோடிகள் அனைத்தையும் இன்பம் துன்பம் அனைத்தையும் கொடுத்து துன்பத்தில் ரச்சித்து காக்கக்கூடிய அறி பறந்தாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் தாயே. கண்ணே எனக்கு எப்படியெல்லாம் மனம் வரும்? பாவ புண்ணியங்களை பொறுத்து இறைவனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஜென்மம் தாயே, இந்த முன்னைய விதியின்படி நடக்கக்கூடியதான் நம்முடைய இன்றைய செயல். ஆகையினாலே இன்பம் துன்பம் அனைத்தும் அந்த அறி பறந்தாமனே கொடுக்கக்கூடிய தாயே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணமாக நீ ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் தந்தை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தாங்கள் தவறாமல் செய்யுங்கள், அரி பறந்தாம் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். பாவம்
பகைத்தல் பாவம், பாலனை கொன்றால் பாவம், என்னை போல் என்னை போல் பதிதனும் என்றால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நடைபெறும். ஆகையினாலே தாய் கொடுத்ததாகவே நினைத்து அந்த பரந்தாமனை நினைத்து அந்த விஷத்தை எடுத்து நான் உண்கிறேன், அந்த பரந்தாமன் என்னை காப்பாற்றிக் கொள்வார். நாராயணா வைகுந்தவாசா. அந்த பாம்பு குட்டியை கொன்று விட்டீரா? என் மகன் இருந்து விட்டாரா? அடி சண்டாளி, ஏதோ விஷத்தை கொடுத்தேன், பயங்காட்டி பெயரை சொல்ல வைப்பேன் என்று நினைத்தேன், விஷத்தை கொடுத்து இறக்கு செய்து விட்டாய். அடி சண்டாளி, என்ன இது? வேடிக்கை அகரிக்காது. தாய் கொடுத்த விஷத்தை உண்டு சாகவில்லை, என்ன இது? ஆச்சரியமாக இருக்கிறது, இது ஏதோ குரோதமாக இருக்கிறது. நீ தொடரக்கூடிய தெய்வம் எங்க இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னால் சொல்ல முடியும் தந்தை? சொல்ல முடியுமா? சொல்ல தந்தை. உண்மையாக? உண்மையாக தந்தை. எங்கிருக்கிறார்?
நான் வேண்டக்கூடிய தெய்வம் நீங்கள் எங்கே தோன்றி நினைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் இருப்பார் தந்தையே. அப்படியா? ஆமாம் தந்தையே. போக்கு கடல் அவர் நீங்கள் தொண்டையில் தொட்ட இடத்தில் தோன்றவில்லை என்றால், நீங்கள் அடித்து துன்புறுத்தும் பொழுது அவர் வரவில்லை என்றால், என்னுடைய கழுத்தை நானே அறுத்து மாய்த்துக் என்னுடைய பரந்தாமன் இல்லை என்றால் தந்தையே தொட்ட தொட்ட இடத்தில் தோன்றுவான். கழுத்தை அறுத்து இறந்து கொள்கிறேன் தந்தையே. அப்படியா? இருப்பாடா?
ஆனால் தந்தையே, இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா தந்தையே? அமைதியாக இருப்பாய். இது என்ன உற்பமாக இருக்கிறது? உடல் மனிதனாகவும் தலை சிங்கமாகவும் உற்பத்தியான சரீரம், இதை மனிதன் என்று அழைப்பதா அல்லது மிருகம் என்று அழைப்பதா? இது ஏதோ குரோதமாக முடியும் போல் தோன்றுகிறது. இது ஏதோ குரோதமாக தோன்றும் போல் தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த உருவத்தை இரண்டு பேர்களையும் ஒட்டி அழைத்து பார்க்கலாம். இதுதான் சால சிறந்தது. அடே நரமிருகம், நீ யாரடா? உன்னை கொல்வதற்காகவே இந்த உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன். உலகத்தில் மக்கள் என் மக்கள், அதிலும் நீ ஒருவன் தான். மக்களில் சேர்ந்தவன் நீயும் அதில் ஒருவன் தான். என்னிடம் என்ன தப்பிதங்களை கண்டு வந்திருக்கின்றாய்? இன்னையா தேவரே, மூவரே, முனிவரே, சித்தர்களை எல்லாம் எந்த பலியாக்கினீர்கள்? வரம் கொடுத்த பிரம்மதேவனை என்ன கதி செய்தாய்? ஆற்றில் மீன் பிடித்து
அதை வறுத்து கல்லு குடம் எடுத்து அதை சாப்பிட்டு பஞ்சாகம் படித்து வைத்தாயே, ஒருவரும் செய்த நீ பிழையதான் ஒவ்வொன்றும். என் பக்தனை ஏழை மெருக்கடித்தாய், மலை மீது தள்ளி விட்டாய், இதையெல்லாம் நான் பொறுக்க முடியவில்லை. இருந்த வரைக்கும் நீ பார்த்திருந்தேன். என்ன தப்பிதங்களை கண்டாய்? உன்னிடமா உலகத்தில் உன்னுடைய சித்திரவதை செய்ததால் நான் வந்திருக்கின்றேன். என் மகனை கண்டிக்கவும் கண்டிக்கவும் எனக்கு உரிமை உண்டு. பெற்றவன் தன் மகனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் எனக்கு உண்டு. அதை கேட்க நீ யாரடா? அதை கேட்க நீ யார்? அதை கேட்கத்தான் வந்திருக்கின்றேன். தப்பு செய்தவனை தண்டனை அனுப்பிப்பாய். என் பிரகலாதனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் எனக்கு உரிமை உண்டு. என் பக்தனான அவனையான் அவனை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். ஆமா, சரி போகட்டும். நான் சாதாரண வரத்தை பெற்றிருக்கின்றேன். அர்த்த மண்டபத்தின் வாசற்படியில் உள்ளும் வெளியும் நடுவில் நின்று கொண்டு என்னை கொள்வதாக செய்திருக்கிறாயா? இதற்கு நான் வரம் வாங்கவில்லையே. சரி போகட்டும். தேன் நேரம் இருக்கமே, நான் இறக்க நேர்ந்தால் ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்தாலும் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இறைநீயன் தோன்றி உன்னை ஆர்வழித்துக் கொள்வார்களே. இதற்கு என்ன செய்வாய்? ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தால் உன்னை போல ஆயிரம் உருவம் எடுத்தே அதை உன்னை கொள்ளுவேன். இதை ரத்தத்தையை உறிந்து விடுவேன். ஒரு துளி ரத்தம் கூட கீழே விடாமல் உறிந்து விடுவான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலும் என்னை போன்று ஆயிரக்கணக்கான இரணியங்கள் தோன்றி ஆர்ப்பரித்து இவனை கொண்டு விடுவேன். ஒரு துளி ரத்தம் கூட கீழே விடாமலே சாப்பிட்டு விடுவானாம். சரி போகட்டும். கண்மணி பிரகலாதனா? தந்தையே, அருகே வருவாய். அந்த மகனத்தை கொண்டு வருவாய். கண்மணி பிரகலாதனா? தந்தையே, என்னை போன்று இந்த சுழலிதாபுரியில் ஈவு இரக்கமற்று தேவர்களை வதை செய்து இம்ச செய்து நான் வாழ்ந்து வந்தேன். நீ நேர்மையோடும் தர்மத்தோடும் ஆட்சி செய்து இந்த சுழலிதாபுரி மக்களை காப்பாற்ற வேண்டும். நேர்மையான முறையில் தர்மத்தை ஆண்டு தர்மத்தை நிலைநிறுத்தி ஆட்சி செய்து வருவாய். இதோ இந்த பதவி உனக்கு அளிக்கின்றேன். இந்த சுழலிதாபுரி பட்டத்தை உனக்கு அளிக்கின்றேன். ஆனால் தந்தையே, பட்டத்தை அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்வாய். பிரகலாதனா, தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி பஞ்சாயத்து பூச்சிட்டி கிராமத்திலே இருக்கக்கூடிய கலைச்செல்வி நாடக மன்றத்தினரால் இன்றைய தினம் சஞ்சிராயன் கோயில் சிறப்பு பூஜைக்காகவும் ஈஞ்சேரியிலே பக்த பிரகல்நாதன் இரண்யன் வதை என்ற நாடகம் இனிதே நடைபெற்று முடிந்தது. இந்த நாடகத்திற்கு பேராதரவு தந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களுக்கு இரவு முழுவதும்
படம் எடுத்து கொடுத்த மக்கள் டிவி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நம்ம